ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் விதமான ஒரு ட்ராயிங் தாங்க. இதில் OHV இந்த 3 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பென்சிலோ பென்னோ மார்க்கரோ ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், OHV இந்த 3 லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஒரு இந்த பிளேஸில் நம்ம ஒரு ஓ போடணும். கொஞ்சம் மீடியம் சைஸில் பாருங்கள் ஒரு ஓ போடணும். போட்டாச்சு. இதே அளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கு நேராக இன்னொரு ஓ போடணும். இப்போ அந்த ஓக்கு நேராக கீழே ஒரு ஹெச் போடணும், கொஞ்சம் பெரிய சைஸில். இந்த ஓக்கு நேராக இன்னொரு ஹெச் போடணும். இப்போ அந்த ஹெச்சுக்கு நேராக இன்னொரு குட்டி ஹெச் போடணும். இந்த மாதிரி இப்போ அந்த ஓக்கு ரைட் சைடில் ஒரு வி போடணும். இந்த மாதிரி வி போட்டாச்சு. பாருங்கள், OHV போட்டாச்சு. இப்போ அந்த ஓக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குட்டியாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சல்யூட் பண்ணும்போது அந்த பேக் சைடு தான் தெரியும். அந்த பேக் சைடு தாங்க இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்டு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ அந்த ஹேண்டு கீழே நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வளைச்சி இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஹெச்சை ஃபில் பண்ணிடுங்க. கீழே இன்னொரு லைன் போடுங்க. இப்போ அந்த லைனை ஜாயின் பண்ணி விடுங்க. அந்த ரெண்டு ஸ்மால் ஹெச்சோட லைனை கீழே இன்னொரு லைன் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரைட் ஹேண்டு வரைய போகிறோம். இங்கேருந்து ஒரு லைன் போட்டு இதை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து சல்யூட் பண்ணுற மாதிரி, அதனால் லைட்டாக அப்படி வளைச்சி கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அந்த வி ஷேப் மாதிரியே போட்டுட்டு வந்துடுங்க கீழே வரைக்கும். அவ்வளோதான், பாருங்கள் வரைஞ்சாச்சு. இப்போ இது பேக் போஸ்னால் நமக்கு முடிதா தெரியும் பேக் சைடில், அதனால் இங்கே பிளாக் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க நம்மளோட தலை. அதனால் அந்த ஃபுல்லாக பிளாக்காக ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக ஒரு பாய் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு கேர்ள் ட்ரா பண்ணிடலாம். கேர்ள்னாலே நமக்கு ஹேர் தான் ஞாபகம் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஹேர் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த பாய்க்கு வரைஞ்ச மாதிரியே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் வரையணும். சேமாக இந்த மாதிரி வளைச்சி விட்டு போட்டுக்கலாம். இப்போ அது கேர்ள்னால் நம்ம அந்த இடத்துல ஒரு பேங்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஃப்ராக்கு வரைகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 லைன் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரை ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி குட்டியாக போட்டு அந்த பாய்க்கு வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சேம் நம்ம பாய்க்கு வரைஞ்ச மாதிரியே இப்படி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி இங்கே சல்யூட் பண்ணுற மாதிரி, அதனால் கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்டு இந்த ஹேண்டை இப்படி வி ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். அங்கே ஒரு பேங்கிள் போட்டுருங்க வளையல். அவ்வளோதான், இதை ஃபுல்லாக நமக்கு பிளாக் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க, எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்களா, OHV யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயும் ஒரு கேர்ளும் சல்யூட் பண்ணுற மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்ம சல்யூட் பண்ணுறதுனாலே கண்டிப்பாக நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் வரைய போகிறோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு நேஷ்னல் ஃப்ளாகு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஃப்ளாகு வரையணுங்க. 1, 2, 3, 4 லைன் நம்ம வரையணுங்க. நான் 3 லைன், இப்போ மேலே ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, 4 லைன் வரைஞ்சிட்டு இதை நம்ம ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரில் நம்ம ஒரு ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு நேஷ்னல் ஃப்ளாகு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து தான் கண்டிப்பாக நம்ம இந்த
சல்யூட் பண்ணியிருப்போம் நேஷ்னல் ஃப்ளாகுக்கு. ஸோ நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக ஒரு கார்டன் இருக்கும், அதனால் ஒரு குட்டி கார்டன் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்படி லைன் போட்டு இந்த மாதிரி குட்டி கார்டன் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள் இப்படி வளைச்சி வளைச்சி விட்டு வெரி சிம்பிளுங்க, நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வருதோ அந்த ஸ்டைலில் நீங்கள் போட்டுட்டு இதுக்குள்ளே குட்டி குட்டி ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் குட்டி குட்டி ஃப்ளாரு, சேமாக இந்த சைடு நம்ம குட்டி குட்டி ஃப்ளார் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக நம்ம வரைஞ்சிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம இதில் கொஞ்சம் கலர் கொடுத்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் நான் இப்போ கலர் கொடுக்குறேன். நான் இதில் சும்மா லைட்டாக தாங்க கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் நல்லா இதை கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.